ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தாரூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தாலியில் அடுத்த டிஷ் பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி வந்து அசோகா ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் தாரூஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி வரும் வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் 2 கப்பு, பாதாம் பருப்பு 12 பல், நான் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். சர்க்கரை 1 கப்பு, பயத்தம் பருப்பு 1 கப்பு, ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், பாதாம் முந்திரியெல்லாம் உடச்சி வச்சுருக்கேங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன நடிச்சிருக்கோ சேர்த்துக்கலாம் நீங்கள். அப்புறம் கிட்னி பழ விதையை வந்து எடுத்திருக்கேன், அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட நல்லதும் கூட. அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன், அது வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை அவாய்ட் பண்ணிடலாம். நெய் 1 கப்பு, குங்குமப்பூ 1 பிஞ்சு, பயத்தம்பருப்பை நெய்யில் வறுத்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். பயத்தம்பருப்பை 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கலர் மாறாமல் அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணுங்க. கலர் மாறிட்டா அப்புறம் ஸ்வீட் வந்து கருப்பு கருப்பு அங்கங்கே தெரியும். வாசனை வருங்க நல்லா, அந்த வறுபடும்பொழுது அந்த வாசம் வரும்பொழுது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துடலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேருங்க, ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். பால் கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பயத்தம்பருப்பு சேர்த்துக்கணுங்க. பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம நெய்யில் வறுத்துருக்கோம் இல்லைங்களா, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா கொதி வந்து ஆஃப் பாயில் வந்துருச்சுங்க, இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகிற அளவுக்கு வேகணும். இந்த ஸ்டேஜ் இருக்குங்க, இந்த ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம ஊற வச்ச பாதாமை நல்லா ஃபைனாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை பயத்தம்பருப்போட சேர்த்துடலாம். சும்மா 1-2 ட்ராப் தண்ணி விட்டு அரைங்க, இல்லை ரொம்ப திக்காக அறப்படாது பாதாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டிப்படாமல். பயத்தம்பருப்பும் பாலுன்ற வாசி நல்லா அடி பிடிச்சிட்டே இருக்கோங்க, கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு நிறைய சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் இன்னும் கூட சுகர் சேர்த்துக்கலாம். நான் கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் இதுக்கு பதில் சுகரும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கல, நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் கலருக்காக. ஏற்கனவே இது ஒரு மாதிரி லைட் எல்லோவாக தான் இருக்கும், இது போட்டால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும், உடம்புக்கும் நல்லதும் கூட. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள் இப்போ நல்லா கட்டிப்பட்டு வந்துருச்சு, வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த கிட்னி பழ விதையை சேர்த்துக்கலாம். அப்புறம் நட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம வறுக்காமல் இப்படியே சேர்த்துக்கலாங்க நெய்யில், இதுவே நல்லாயிருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக கடிச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம ஸ்வீட் சாப்பிடும்பொழுது. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலரி விடுங்க, நெய் ஒட்டாமல் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் என்ன நெய் பிரிஞ்சு வந்துருச்சு, பார்க்கவே எம்மியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. தாலியில் அடுத்த ஸ்வீட்டும் பார்த்தாச்சிங்க, நான் அடுத்த நான்வெஜ் டிஷ்ஷில் பார்க்குறேன். பாய்ங்க, தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.